ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இந்த வெற்றிலையோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிலையில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு, புரதம், அயோடின், பொட்டாசியம் அந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. உடலில் வந்து நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி கழிவுகளை வெளியேற்றுதில் வந்து இந்த வெற்றிலை வந்து நல்ல பங்கு கொடுக்கு. அதே மாதிரி பக்கவாதம், இதய நோய் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காத்துக்கிடவும் வந்து இது உதவுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து தாராளமாக இந்த வெற்றிலையை வந்து சாப்பிடலாம். உடல் மற்றும் மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு வந்து எல்லாருமே நினைக்கிறது நேச்சர். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை செல்வமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பாருங்கள், ஆண் பெண் ரெண்டு பேரோட குறைபாடாக கூட இருக்கும். அதிகமாக ஆண்களை தாக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு. ஆண்கள் வந்து தேவையில்லாமல் பயப்புவாங்க. பயத்தையும் அந்த பதட்டத்தையும் போக்கிட்டாலே வந்து அந்த நரம்புகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் ஆண்மைக்குறைவு ஏற்படுது வந்து கொஞ்சம் குறையும். அதை விட்டுட்டு இவங்க வந்து போதைப் பொருட்களான பீடி, சிகரெட், புகையிலே இந்த மது குடிக்கிறது இந்த மாதிரி காரணத்தினாலேயும் கூட வந்து ஆண்மைக்குறைவு ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா விந்துக்களோட எண்ணிக்கையும் குறையும். தாம்பத்திய உறவில் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து ஈடுபாடே வராது. உடம்பு எப்போவுமே வந்து டயர்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டி இருக்கும். ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இருக்கிற ஆண்கள் வந்து அதுக்காண்டி வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இயற்கையான முறையில் வந்து ஆண்மை அதிகரிக்க அந்த வெற்றிலை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். படுக்க அறையில் வந்து சிறப்பாக செயல்பட விரும்பும் ஆண்கள் வந்து இந்த வெற்றிலையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் உள்ள அமிலம் வந்து இயற்கையாகவே வந்து காம உணர்ச்சியை வந்து தூண்டும். சீக்கிரம் விந்து வெளியேறுவதையும் வந்து தடுக்கும். விந்துக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து உடல் அசதியை வந்து போக்கி தாம்பத்திய உறவில் ஈடுபட உடல் பலத்தையும் ஆர்வத்தையும் வந்து கொடுக்கும். இந்த வெற்றிலையோட மிளகையும் சேர்த்து சாப்பிடணும். மிளகில் வந்து சிங் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. இதில் ஆண்களின் ஹார்மோன் அளவை வந்து அதிகரிக்கும். இந்த மிளகில் வந்து இந்த ஜிங்க் வந்து ஆண்களுடைய ஹார்மோன் அளவை அதிகப்படுத்துறதுல ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. விந்துக்களுடைய தரமும் ஆயுளோட அந்த விந்துக்களுடைய தரத்தோட ஆயுள் வந்து அதிகரிக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் வந்து நைட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மிளகும் வெற்றிலையும் சேர்த்து டெய்லி நைட்டு வந்து ஒரு 21 நாள் வந்து சாப்பிடணும். மிளகும் வெற்றிலையும் ரெண்டுமே வந்து காரத்தன்மை கொண்டது. அதனால் வந்து மிளகு வந்து ஒரு எவ்வளோ உங்களால் வந்து காரம் சேர்ப்பீங்களா, ஒரு சிலர் வந்து காரம் அதிகமாக சேர்த்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து கம்மியாக தான் சேர்ப்பாங்க. நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து வெற்றிலையும் காரம் மிளகும் காரனால வாய் கொஞ்சம் புண்ணாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லது மிளகு. இது நைட்டு 21 நாளைக்கு நைட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து நரம்பு தளர்ச்சி, கைகால் நடக்கும், மன அழுத்தம் குறையும். தாம்பத்திய உறவில் வந்து ஆர்வம் வந்து அதிகரிக்கும். நரம்புகள் வந்து முறுக்கேறி எழுச்சியை வந்து உண்டாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலைக்கும் மிளகுக்கும் அதிகம் இருக்குது. ஆண்மை குறைபாடுள்ள ஆண்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.